ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் வந்துட்டு டிப்ளமோ மற்றும் டிகிரிக்கான 494 வேகன்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ப்ளஸ் டூ மற்றும் ஐடிஐக்கான வேகன்சியும் வரப்போகுது. இந்த வேகன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறத அவங்களே வெப்சைட்டில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினம் தினம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனுக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணிடணும். ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க்ஷீட்டு, டிப்ளமா மார்க்ஷீட்டு, டிகிரி மார்க்ஷீட்டு, டிசி எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வருஷம் வருஷம் எடுக்கக்கூடிய ஒரு ரிக்குவயர்மெண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஆர்டிஓ செப்டம் அப்படின்னு சொல்கிற செப்டம் அப்படின்றது வந்துட்டு வருஷம் வருஷம் வரக்கூடிய ஒரு ரிக்குவயர்மெண்ட். எவ்வளி வருஷம் வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு இந்த ரிக்குவயர்மெண்ட் வந்துடும். டிசம்பர் மாதம் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நவம்பர் டிசம்பரில் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நம்பி அப்ளை பண்ணலாம். நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு வெப்சைட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஓகே சார், என்ன என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பாட்டனி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஜுவாலஜி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் சயின்ஸ் டிகிரி இன்க்ளூடிங் மேத்ஸ் கூட வந்திருக்கு, ஃபிசிக்ஸ் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரி வந்திருக்கு. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அவங்க வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த வேகன்சின்னு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு வேலைக்கு போடுவாங்கன்ற வரைக்கும் எல்லாமே காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீட்டாக ஒரு டைம் இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அப்ளை பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கும் வந்துட்டு எஸ்சி எஸ்டி உடல் உணர்வுட்டோருக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யுவாருக்கு வந்து ஏஜ் வந்துட்டு 28, அதாவது பொது பிரிவினருக்கு 28, ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அங்கேருந்து, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பற்றி நான் சொல்லிடுறேன். இதோடைய லாஸ்ட் டேட் வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட், எந்த பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கும் அனுப்பக்கூடாது. வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 1, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 2. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் 1 ஆல் இந்தியா ஃபுல்லாக மொத்தம் ஒரு 47 சென்டரில் நடக்க போகுது இந்தியா ஃபுல்லாக. அதிலே தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை, மதுரை இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சென்னை மதுரைக்குள்ளே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு சவுத்தில் சென்னை, அதாவது நார்த்தில் சென்னை, சவுத்தில் மதுரை, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ரெண்டாவதுல வந்துட்டு எக்ஸாம் அவங்க வந்துட்டு வேறு எங்கே வேணாலும் அவங்க போடுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு சிலபஸ் என்ன, ரெண்டாவது எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன, எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்க போஸ்டிங் போடுவாங்கன்றது வரைக்கும் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ கொஸ்டின் பேப்பர்னே தனியாக புக்குலாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான புக்கை வாங்கி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ஜாபை நீங்கள் வந்து அடிச்சிடலாம். இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மாதத்துக்கு 50,000 ரூபா மினிமம் சேலரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய கையிலேயே மினிமம் 50,000 ரூபா உங்கள் கைக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, உங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி, உங்களுடைய அக்கமடேஷன், அதாவது தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மிலிட்ரி கார்டு, இது வந்து டிஃபென்ஸில் வரனால நீங்கள் வந்துட்டு மிலிட்ரியில் வர எல்லா ஃபெசிலிட்டியும் இன்க்ளூடிங் இந்த ரேஷன் கார்டு ஃபெசிலிட்டி, இந்த நிறைய பொருளை உங்களுக்கு ஃபெசிலிட்டியாக கொடுத்தாங்க. அதாவது காசு கம்மியாக நிறைய பொருள் கொடுத்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுங்கள். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.